நிராகரிப்பு திருநங்கை ஆராதனா வேதனை. தேனி மாவட்டம் தேனி ஃபாரஸ்ட் ரோடு 5வது தெருவைச் சேர்ந்தவர் ஆராதனா. திருநங்கையான இவர் சிறு வயதிலேயே பெற்றோர்களால் ஒதுக்கப்பட்டு தனது பாட்டியுடன் வசித்து வருகிறார். ஆராதனா ஒரு தனியார் பேக்கரியில் வேலை பார்த்து ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வீதம் சம்பாதித்து வருகிறார். இந்த வருமானத்தை வைத்து தங்கையின் படிப்பு மற்றும் பாட்டியை பராமரித்து வருகிறார். இந்நிலையில் 12வது வகுப்பு வரை படித்திருக்கும் திருநங்கை ஆராதனா ஜனநாயக நாட்டில் கண்ணியமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் கடந்த 2017-18 ஆண்டிற்கான தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வின் அறிவிப்பின்படி 2ஆம் நிலை காவலர் படிக்கான தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தார். பின்னர் அவருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. பின்னர் திருநங்கை ஆராதனா வழக்கறிஞர் உதவியுடன் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து தேர்வு எழுத அனுமதிக்குமாறு உத்தரவிட்டது. மேலும் எழுத்து தேர்வுக்கு பின் எந்த அழைப்பும் வரவில்லை என்றும் மீண்டும் வழக்கு தொடர்ந்து 3 மாதங்கள் ஆகியும் எந்த பதிலும் வரவில்லை என்றும் என்னுடன் தேர்வு எழுதியவர்கள் காவல் பயிற்சி தொடங்குகிறார்கள் என்றும் திருநங்கை என்ற காரணத்தால் மாற்று பாலினத்தோருக்கு கல்வி வேலை வாய்ப்பில் தனி இட ஒதுக்கீடு இல்லாததாலும் என்னை போன்றோருக்கு அரசு வேலை தர மறுக்கிறது என்று திருநங்கை ஆராதனா மிகுந்த கவலையுடன் தெரிவித்தார்.